வெயிலின் தாக்கத்தினால் கொடைக்கானல் போய் ஆறுதல் அடைய போறேன். போது எங்க கூட்டத்தில் ஒருத்தன் இருப்பான், மிஸ் ஆயிட்டான் மிஸ் ஆயிட்டான், வர மாட்டேங்குதுங்க. அவனா நேற்றுக்கு பத்தல வசனமா பேசி தள்ளி இருப்பான். சரி, எங்களுக்கு தெரிஞ்சது அதனால சினிமாட்டிக்கா போலான்னு ஒரு ஐடியா. சரி, ஓகே, பாருங்க. இப்போ இவனுக்கு போய் இவனு தந்து வெளியே வரும். லோக்கல்ல பெட்ரோல் கிடைக்குதுதான் பெட்ரோல் பங்க் போட்டா 15 கிலோமீட்டர்ஸ். இது மூச்சு வாங்கும். ஸோ தாண்டிக்குடி வந்திருக்கோம். இங்கேருந்து தானே தாண்டி குதிக்க முடியாதான். பிரெயினில் அதிகமாக ஆக்டிவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட் அதிகமாக போகிறனால அவரோட பிரெயினை விழா வழக்கத்துக்கு மாற அதிகமாக செயல்படுது. ஸோ இது ஒரு மினி ட்ரெக்கிங். அங்கே பாருங்க, அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வந்து நிற்கிறோம். இதுக்கப்புறம் வழி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து ரூட்டு மாறுது. நாங்கள் பரன் மேலே போய் உட்காந்து வீடியோ பண்ண போகிறோம், அதாவது வீடியோ எடுக்க போகிறோம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போடலாம். This is Thandigudi's Akkam Green Estate. அதனுடைய வாட்ச் டவர் வியூ பாயிண்ட். இங்கே ரெண்டு பேர் முடியாமல் மேலே வராங்க. என்ன தம்பி இப்படி ஆடுது? என் வீட்டை தாங்குவா? தாங்கும் தாங்கும். ஏறுங்க. என்ன இங்கே வெல்டிங்லாம் இல்லை, சும்மா வச்சுருக்காங்க. ஒரு முட்டுக்கு தான், ஒரு சப்போர்ட்டுக்கு தான். நைஸ் வியூ. இதெல்லாம் கிராஸ் பண்ணி போதுரா வந்துருக்குள்ள வீடியோவில். அதான் குட்டி கர்ணா மல்லாக்கெல்லாம் அடிச்சுட்டு போகுது. தாண்டிக்குடியில உள்ள ஒரு மலை இருக்கு. அங்க ஒரு மலை இருக்கு.
இங்கேன ஒரு மலை இருக்கு, நமக்கு பின்னாடி இன்னும் பெரிய இடம் இருக்கு. டான்ஸ் அடிக்கிட்டே இருக்கு. ஐயோ நான் அப்படியே இறங்கிக்கிறேன். வேணா ஒன்று இல்லை, அதை லைட்டா இப்படி நேட்டாவும் சாஞ்சிரு. வாட் எ சேட் ஸ்டோரி. நான் எதுக்கு வந்தேன் இல்லையே அப்படிங்கிறீங்க. எங்களுக்கு சேடா இருக்கு. அங்க பாருங்க அவர் எவ்வளவு சேடா இருக்காரு பாருங்க. சொல்ல வராரு நேரம். இங்க பாருங்க இவர் வருது பாத்தியா. இங்க பாருங்க நான் அவ்வளவு சொல்லுங்க. அது ஒழுங்கா சொல்ல ஏன் மூஞ்சி போங்க. மிஸ்டர் ராபின்சன், இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எறும்பு கடிச்சிருச்சு. நான் வேற அரை டோசர்ல வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கரடு முரடான பாதைகளை கடந்து ஏதாவது மாடு ஏறி இருக்கும். இங்கே பாருங்க நிலச்சரிவு. இங்கிருந்து வேகமாவா நீனே மழை பெய்யுது. கொடக்குள்ளவா நீ? ஏன் கொடக்குள்ள இருக்கிற வெளியவா? பைத்தியம் யார் எந்த படத்துல? பாப்பாண்டி. மேடம் செபாஸ்டின் கொடை வச்சுக்கிட்டு புரியல. ஆனால் அந்த பைத்தியக்காரன் போக மாட்டானே. ஸோ ரெண்டு வழித்தடம் பெரியது. இதில் நாங்கள் இந்த வழித்தடத்தை போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இது தப்பான வழித்தடமாக இருந்தால் அங்கே எந்த ஆபத்து இருக்குன்னு நமக்கு தெரியாது. எங்களை முன்னெடுத்து செல்ற ராபின், அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அமைனாங்க தடுமாறி நிற்கிறத பார்க்குறீங்களா? அவர் ரொம்ப பயந்து பயந்து காலடிகளை எடுத்து வைக்கிறாரு. இங்கே பல வகையான மிருகங்கள் இருக்கு. அந்த மிருகங்கள்ட்டேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ராபின் தன்னோட உயிரை பணயமாக வச்சு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி வர அமீனுக்கு ஒரு விஷயம் புரியலை. பின்னாடி இருந்தும் மிருகம் தாக்கலான்றது. தன்ட்ட இருந்த ஒரே ஆயுதமான இந்த பிஸ்கெட்டையும் கொடுத்துட்டு ஒரு வழியா நம்ம கரெக்டான பாதையில தான் வந்துட்டோம் நினைக்கிறோம். ஃபைனலா நம்மளுடைய இடத்துக்கு வந்தாச்சு. ஓ, இந்த விடிய காலை வேளையில் அதான் கெஸ்ட் ஹவுஸ். அங்க இருந்து இறங்கி கீழே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் கோயிங் டு கொடைக்கானல். ஆஹா, சூரியன் ஒளிச்ச செம்மையா இருக்கு. நீ கீழே சாணி இருக்கு. அமீன்ஜிய பாத்தீங்களா எப்படி ரெடியா இருக்காருன்னு? வெளியில நம்மளுக்காக ஒருத்தவங்க வெயிட்டிங். கையில் பிஸ்கட்டோட நிற்கிறான். அங்கே பாருங்க பெருசாக ஒரு நாள் நிற்கிது. பாருங்க வளர்த்தியாக நிற்கிது. இருக்கு. ஆல்ஃபர்ட் கட்டி கொண்டு இருக்கிறார். இல்லாருந்தா பரவாயில்ல, காட்டான் கேமராவா எடுக்கிறது. பொறுமையாவே வாத்தற. நல்லா மண்ணு வேற பறிக்குது. ரெண்டு பேரும் இறங்கியாச்சு. கேட்ட சாத்திர வேண்டியதுதான். ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபேண்டஸி ஹில்ஸ் இங்கே ரெண்டு இருக்கு. மேகத்துக்கு மேலே பதினேழு இருக்கும். அப்படியே கூகுள் மேப்பை பாரு. கூகுள் மேப்ல அது நெட் இருக்கணுமே. நோ ஏர்டெல் நெட்வொர்க், ஒன்லி ஜியோ தான் கை கொடுக்கும். இங்கே பாருங்க ஒருத்தன் உட்காந்துட்டான். இங்கே பாருங்க ஒருத்தன் பறக்கிறான். அப்படியே அவன் பைக் வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டே போ. நல்லா இருக்கும்.
கிலோமீட்டர்னு பிடுங்குறானுங்க. ஒரு அரைக்கு கால் கிலோமீட்டர் கூட போகலாம். அதுக்கு வரையும் சிக்னலு எல்லோ கலர் ஆகும். இருக்கிறடா அப்படி இங்கே தாண்டா அப்படி வரணும். எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வரணும். பயத்துல இருக்கிற பயமுடுத்துறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு டெப்த் இங்க இல்ல. அந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட் அந்த ஏரியா சைடு இருக்கிற ஒன்று வந்து கவர்மெண்ட்டே போட்டனால அந்த பைன் ட்ரீ ஃபாரஸ்ட்டு. ஏன்பா உனக்கு வந்து எது சொல்கிறோமோ அதானப்பா இது. மஞ்சு மேல் பாய்ச படம் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆதி மனிதர்கள் குடியிருப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யாராவது இல்லை தப்பாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஆர்டிஸ்ட் அமீன் தான் இப்போ இதை எழுதி வச்சாரு. இதுக்குள்ளார தான் படுத்து தூங்கியிருக்காங்க. ஆதிகால மனிதன் குடியிருப்புன்னு போட்டிருக்காங்க. இங்கே லோக்கல் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குள்ளர்கள் கோயில் இல்லைன்னா குள்ளர்கள் குடியிருப்பு. இதை நட்டு வைக்கிறதுக்கு ஒரு இப்போ இருக்கிற சைஸில் உள்ள மனுஷனால் கூட முடியாது. அமீன் ஃபங்கஸ் நக்கி பார்க்க போகிறான். ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இப்போ சொல்லுங்க அமீன், எப்படி டேஸ்ட் இருந்தது நக்கி பார்த்தீங்களா? இப்போதைக்கு ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க என்ன, எந்த மாதிரி வாசனை வருது? செத்து போன ஃபங்கஸில் என்னடா? அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அங்கே போய் இன்னும் வந்து பாரு. அமீன் எங்கேயோ போகிறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு பள்ளத்தாக்கில் குதிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். தன்னோட முன்னோர்கள் எதுவும் விட்டுட்டு போயிருக்காங்களான்னு பார்த்துட்டு போகிறார். ட்ரெஸ் விட்டுட்டு போயிருக்காங்களா? நமக்கு இன்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு அவர் பார்க்க போகிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இடத்த விட்டு இல்லைங்க கிளம்ப போகிறோம். ஸோ பேக்கிங்லாம் பக்கா பண்ணி போய்கிட்டிருக்கோம். அப்போ எங்கால் அமீன் பொறுமையாக தான் வருவார். ஸோ இப்போ தான் மதியானம். ஸோ இங்கே வெயில் பெருசாக தெரியாது, அதனால் மதியானம் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னா அங்கே போகும்போது கரெக்டாக இருக்கும், வெயில் தணிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு குறுக்கு கால்குலேஷனில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.